ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ட்ரெண்ட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேஸ்பால் பற்றி பார்க்க போகிறோம். பேஸ்பாலோட ரூல்ஸ் அண்ட் கேம் ப்ளே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் ஒவ்வொரு ரூலாக ரூல் பை ரூல் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு தெளிவாக புரியும். அது மட்டும் இல்லாமல் ட்ரீம் லெவனில் பேஸ்பாலுக்கு டீம் எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி அந்த ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். ஸோ இதை வச்சு நீங்கள் ட்ரீம் லெவன்லேயும் டீம் ப்ரிடிக்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இல்லை இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் அட்ராக்டிவ் கண்டென்ட்ஸ்லாம் வச்சு நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த எண்ட் ஆஃப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஸ்பாலோட பேசிக் ரூல்ஸ் பற்றி உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் ட்ரீம் லெவனும் சரி உங்கள் நிஜ லைஃப்லேயும் வந்து நீங்கள் வந்து பேஸ்பால்னால் என்னென்னு நீங்கள் ஃபுல்லாக புரிஞ்சுக்குவீங்க. பேஸ்பால் இது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 18th century கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் இருக்க சில பீப்புள் வந்து இந்த வந்து பேட் அண்ட் பால் கேம் அப்படின்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த நார்த் அமெரிக்காவில் இருக்க சில பீப்புள் வந்து இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுவோம், நம்ம கண்ட்ரி கேம் அனௌன்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா 4th June 1838 வந்து இதுக்காக வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு அஃபிஷியல் கேமை லான்ச் பண்ணாங்க. இதுக்குன்னு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ அந்த கேம் அப்போ லான்ச் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரீஸுக்கு வந்து கேம் பார்த்தாங்க, எல்லாரும் சொல்லி ஆட ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி சில கண்ட்ரீஸ் தான் வந்து அவங்களோட நேஷனல் கேமாகவே இதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ சம் ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா தாய்வான், ஜப்பான், சவுத் கொரியா, அப்புறம் வந்து நார்த் அமெரிக்கா ஃபுல் பார்ட்ஸ் அண்ட் சவுத் அமெரிக்கா. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமை எடுத்துகிட்டு விளா அஃபிஷியலாக விளையாட ஆரம்பிச்சாங்க. என்ன தேவை டூல்ஸ் வந்து ஏதாவது எப்படி கிரிக்கெட்டுக்கு வந்து பேட்டில்மே தேவையோ அதே மாதிரி இருக்கு என்ன டூல்ஸ் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த பால். ஸோ இந்த பால் வந்து பேஸ்பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 inches இருக்கும். ஸோ 9 inches 23 centimeters இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா வந்து வெள்ளை கலரில் இருக்கும் அண்ட் சைடில் வந்து ரெண்டு இதில் வந்து ரெட் கலரில் வந்து ஸ்ட்ரைப்ஸ் வந்து தச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டயாமீட்டரில் கம்மியாக இருக்கும் அண்ட் ஹிட்டிங் எண்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், குண்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வெயிட் அதிகமாகவும் இருக்கும். ஸோ இது ஹிட்டிங் என்னோட இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா 2.5 inches, அதாவது 6.4 centimeters இருக்கும் டயாமீட்டரில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது வந்து க்ளவ் தேவை. ஸோ இது வந்து ஃபீல்டிங் சைட் பண்ணுறவங்க வந்து ஒரு க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கீப்பர் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ கீப்பருக்கு ரெண்டு க்ளவுஸ் வச்சுருப்பாங்க. ஸோ க்ளவுஸுங்கிறது இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. அண்ட் அதே மாதிரி ஹெல்மெட்டு. ஸோ இது வந்து கிரிக்கெட் மாதிரி வந்து இதுக்கும் வந்து ஹெல்மெட் முக்கியமானது. ஏன்னா வந்து பால் த்ரோ பண்ணப்போ வந்து இது வந்து பிச்செலாம் கொடுத்த மாட்டாங்க, டேரெக்டாக தூக்கி எறிவாங்க. எறியும் போது உடம்புல வந்து நிறைய சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, கார்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து பேட்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது ஹெல்மெட்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட கேம் பிளேயோட எப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெண்டு டீம்ஸ் இருப்பாங்க. ரெண்டு டீம்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் வந்து 9 innings தருவாங்க. ஸோ வந்து 9 innings வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டீம் எடுத்துக்கோங்க, ஏ டீம் வந்து 1st innings ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்து ரன் அடிப்பாங்க. டோட்டலாக வந்து 3 wickets போயிடுச்சுன்னா அவங்க வந்து வெளியே வந்துட வேண்டியதான். ஸோ அடுத்தது வந்து செகண்ட் டீம், அதாவது பி டீம் வந்து அடுத்த அவங்க இன்னிங்ஸ் ஆரம்பிப்பாங்க, 1st innings அவங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஏ இன்னிங்ஸை முந்திட்டாங்கன்னா அவங்க அவ்வளோ தான் முடிச்சுக்கலாம், செகண்ட் இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சிடலாம். ஒருவேளை முடிக்க முடியல அப்படின்னா அவங்க தோத்துட்டாங்கன்னா அவங்க அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் வந்து ஏ டீம் ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 innings வரும். ஸோ 9 innings ஃபுல்லாக ஆடுவாங்க. டோட்டலாக ஆடி முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஃபைனல் பாயிண்ட்ஸ் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஃபைனல் பாயிண்ட்ஸ் வந்து ஏ டீம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து வின்னராக அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இல்லை பி டீம் வின்னராக இருந்தாங்கன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஒருவேளை பாயிண்ட்ஸ் ட்ரை ஆகிடுச்சுன்னா திரும்பி 10th innings அவங்க இன்னிங்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் யார் அதிகமாக வராங்கனோ அவங்க வந்து வின்னர்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த இன்னிங்ஸும் வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா 11th innings 12th innings அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ டெல் அங்கே வந்து ஒரு வின்னர் வர வரைக்கும் இந்த இன்னிங்ஸ் கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஸோ கொஷின் பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பேட்ஸ்மேன் வந்து பால் அடிக்கலாம். ஸோ இந்த ஏரியாவில் அடித்தால் தான் அந்த அவருக்கு ரன்னு கிடைக்கும். இந்த ஃபவுல் லைனுக்கு வெளியே அதை அடித்தாருன்னா அவருக்கு ரன்னு கிடையாது, இன்ஸ்டெட் வந்து அவர் வந்து அவுட் போகிற கணக்கில் வந்து அது ஒரு கணக்கு ஆகும். ஸோ அதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேட்டிங் பண்ணுற பேட்டிங் பேட்டர் சைடு, அதே மாதிரி இதுதான் பிச்சிங் சைடு, அதை பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ பேட்டிங்க்கு வந்து ஆளுங்க பேட்டிங் டீம் இருக்கவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பேட்டர் ஹோம் பேஸில் இருந்துருப்பாங்க. ஸோ அடுத்து பேஸ் ஒனில் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேஸ் டூவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேஸ் த்ரீயில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அடுத்து வந்து பிச்சர் இங்கே நடுவில் சென்டரில் இருப்பாங்க, இங்கே பவுலிங் பண்ணுவாங்க. கேட்ச் அதாவது விக்கெட் கீப்பர் மாதிரி. ஸோ இங்கே வந்து பால் அவர் பிடிப்பார். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஃபீல்டர்ஸ் 4 பேர், இங்கே ஒருத்தங்க அண்ட் இங்கே ஒருத்தங்க, ஃபைனலாக இங்கே ஒருத்தங்க இருப்பாங்க. அவுட் ஃபீல்டர்ஸ் 3 பேர், அதாவது ஃபீல்டில் வந்து சென்ட்ரலில் இருப்பாங்க, அதாவது 2 பேர் நடுவில் சென்ட்ரலில் இருப்பாங்க. ஸோ அவுட் ஃபீல்டர்ஸ் இங்கே ஒருத்தங்க அண்ட் இங்கே ஒருத்தங்க. ஸோ டோட்டலாக 3 அவுட் ஃபீல்டர்ஸ். ஸோ இதுதான் வந்து பேசிங் செட்டப்பு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி வந்து இங்கே ரன் அடிச்சுட்டு ஓடுவாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் முன்னாடி சொன்னேன் பேட்டிங் சைடு பார்த்தோம். பேட்டிங் சைடில் வந்து ஹோம் பேஸில் ஒருத்தவங்க இருப்பாங்க. அந்த ஹோம் பேஸில் வந்து அவங்க தான் ஹோம் பிளேட்டு. ஹோம் பிளேட் எப்படி நம்ம கிரிக்கெட்டில் வந்து ஸ்டம்ப்ஸ் இருக்கோ அதே மாதிரி தான் ஹோம் பிளேட் இந்த கேமுக்கு. ஸோ இங்கே வந்து ஹோம் பேஸில் ஒருத்தவங்க நிற்பாங்க. அடுத்தது பேஸ் ஒன், இதுதான் பேஸ் ஒன்று சொல்லுவாங்க. பேஸ் ஒனில் ஒருத்தவங்க நிற்பாங்க, பேஸ் டூவில் ஒருத்தவங்க இருப்பாங்க, பேஸ் த்ரீயில் ஒருத்தவங்க இருப்பாங்க.
இங்கே வந்து பவுலிங் போடுவாங்க. இந்த பவுலிங் போகிற பிச்சர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பவுலிங் போட்டோன்னா இந்த ஹோம் பிளேட்டை நீங்கள் வந்து பேட்ஸ்மேன் வந்து அடிச்சுட்டு அவர் பாட்டுக்கு கண்டிப்பாக இங்கே ஓடாமல் இருக்க முடியாது, அடித்தோடனே ஓட ஆரம்பிச்சிடணும். ஸோ அடிச்சுட்டு அவர் இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஓடுவார், ஸோ அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே ஓடுவாங்க, ஸோ அப்புறம் இங்கேருந்து இங்கே ஓடுவாங்க. இதில் வந்து டோட்டலாக வந்து ஒரே டைமில் வந்து ஒன் ரன் ஓடலாம், இல்லை வந்து ரெண்டு ரன் ஓடலாம், இல்லை மூணு ரன் ஓடலாம், இல்லை டோட்டலாக வந்து ஒரு பேசிக் ஃபீல்ட் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் இப்போ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து ஃபஸ்ட் பேஸ், செகண்ட் பேஸ், தேர்ட் பேஸ் அண்ட் ஹோம் பிளேட்டில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து டோட்டல் 9 டீம்ஸ் இருக்கும், ரெண்டு டீம்ஸ் வந்து மாறி மாறி ஆடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டர் சைடில் வந்து பேட்டிங் பேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அண்ட் பிச்சிங் சைடில் பவுலர் ஒருத்தங்க இருப்பாங்க, பிச்சர்னு சொல்லுவாங்க. அவங்க டீம் சார்ந்த ஒருத்தவங்க ஓட ரெடியாக இருப்பாங்க, பேட்டிங் டீம் சார்ந்தவங்க ஓட ரெடியாக இருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் அடித்தோன்னா அவங்க பாட்டுக்கு வந்து பேச நோக்கி ஓட வேண்டி தான். ஸோ ஓடி முடிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ரன் கணக்கு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல போட்டால் அடிக்கணும், எந்த இடத்துல அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறேன். ஸோ வந்து நம்ம வந்து இந்த பேட்ஸ்மேனோட கால் முட்டி இருக்கு பார்த்திங்கன்னா, முட்டி பக்கத்துலேருந்து அவரோட ஆர்ம் பிட், அதாவது செஸ்ட் இருக்கு பார்த்திங்கன்னா, அந்த இடம் வரைக்கும் வந்து கணக்கில் வரும் ஹைட்டில். அண்ட் வித்து பார்த்தீங்கன்னா கீழே சொன்னால ஹோம் பிளேட்னு சொன்னால, அந்த ஹோம் பிளேட்டுங்கிறது வெள்ளை கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது வந்து அந்த பதிச்சிருப்பாங்க அந்த இடத்துல. ஸோ அதுதான் வந்து இந்த வித்துக்கான கணக்கு. ஸோ டோட்டலாக வந்து டு த ஹைட் வந்து எலும்புன்னு பார்த்தோன்னா இந்த ஜோன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஜோன் அவங்களுக்கு தெரியாது, பட் அவங்க வந்து இந்த ஜோனில் போட்டாகணும். ஸோ இது கண்காணிக்க தான் அம்பையர்ஸ் இருப்பாங்க, டோட்டலாக வந்து 5 அம்பையர் இருப்பாங்க எல்லா பேஸும் சேர்த்து. ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஜோன் சொல்லுவாங்க, இந்த காமிச்சு இடம் தான். ஸோ இந்த பால் வந்து இதுக்குள்ளே போட்டால் வந்து ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பால் இந்த பவுண்டரியில் போட்டால் ஸ்ட்ரைக்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேஸ் இருக்குது. ஸோ ரெண்டு கேஸ்க்குள்ளேயும் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரெண்டு கேஸையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல பவுலர் பால் போடுறாரு, இந்த ஏரியாக்குள்ளே போட்டு பேட்டர் வந்து அதை அடிச்சிட்டாங்கன்னா அவங்க கூட ரன் ஓடலாம். ஒருவே அடிக்கே மூட்டாங்கன்னா ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க. டோட்டலாக இதே மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே போட்டு அவங்க மூணு தான் அடிக்காமல் விட்டுட்டாங்கன்னா அது வந்து பேட்ஸ்மேன் வந்து அவுட்டுன்னு கணக்காயிரும். ஸோ பேட்ஸ்மேன் அவங்க மூணு தான் அடிக்காமல் விட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வெளியே போயிட வேண்டியதான். ஸோ இது இந்த வேலையெல்லாம் அம்பேர் பார்த்துக்குவார். ஸோ அதுமாரி செகண்ட் ஆப்ஷன், அது செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து பவுலர் வந்து பாலை வந்து வெளியே போடுவாங்க ஜோனுக்கு வெளியே. ஸோ அது பேர் பால்னு சொல்லுவாங்க. ஒருவேளை பாலை வெளியே போட்டு, அதாவது ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒருவேளை பாலை வெளியே போட்டு இந்த பேட்ஸ்மேன் வந்து அது பாலை அடிக்க ட்ரை பண்ணிட்டாரு, அதாவது பேட்டை சுற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டை சுற்றினோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பேட்ஸ்மேன் கணக்கில் வந்துடும், ஏன்னா அவர் தான் சுற்றி பாலை விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஒருவேளை பேட்டை சுற்றாமல் அது வெளியே தான் வருது, நான் விட்டுறேன்னு சொல்லி விட்டுட்டாருன்னா அது வெளியே பட்டுச்சுன்னா அது வந்து பவுலர் கணக்கு ஆயிரும். ஸோ இந்த பேட்டிங் கணக்கு பவுலிங் கணக்கு சொன்னல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிச் வர்சஸ் பால்னு கணக்கு இருக்குது. ஸோ பிச்சு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் கணக்கில் ஏறும், அண்ட் பால் பார்த்தீங்கன்னா பவுலர் கணக்கில் ஏறும். ஸோ இதுக்கு சின்ன எக்ஸாம்பிள் நான் கீழே காட்டியிருக்கேன், 3-2. ஸோ இதில் 2 பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டு தடவை வந்து பேட்ஸ்மேன் பாலை விட்டுருப்பார் கரெக்டாக போட்டு, அண்ட் பால் கணக்கு வந்து பவுலர் கணக்கில் வரும். ஸோ ஒருவேளை பவுலர் வந்து 3 தடவை பாலை வெளியே போட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பவுலர் வந்து பாலை வந்து 4 தடவை வெளியே போட்டாருன்னா அந்த பேட்ஸ்மேன் ஒரு ரன் ஆட்டோமேட்டிக்காக அவர் எடுத்துக்குவார், அவர் பாட்டு நடந்து போவார்னு சொல்லுவார் பேட்டை கீழே போட்டுட்டு. இதுக்கான எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ பவுலிங் போடுறாங்க, ஸோ அவர் பாட்டுக்கு அடித்து ஓடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பார்ப்போம், எந்த இடத்துல போட்டால் அடிக்கலாங்கிறது. ஸோ இங்கே பாருங்கள் ஸ்ட்ரைக் ஜோன் வச்சுருக்கேன். ஸோ ஸ்ட்ரைக் ஜோனில் வந்து அந்த ஆர்ம் பிட்டில் வந்து கீழே முட்டியிருக்கும் கட்டுறாங்க. ஸோ அங்கே போட்டால் அடிக்கலாம், அது ஸ்ட்ரைக் இது பேட்ஸ்மேன் விட்டுட்டார் பாலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்ட்ரைக் தான், ஏன்னா சுற்றிட்டாரு, ஸோ அதனால் இதுவும் ஸ்ட்ரைக்கில் தான் வரும். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ரைக், ஏன்னா முட்டிக்கிட்டு தான் போட்டிருக்காரு, இன்னொரு ஸ்ட்ரைக். ஸோ மூணு தான் விட்டுட்டாரு, வெளியே போக வேண்டியது தான். ஸோ அவுட் ஆகிட்டாரு, மூணு தான் விட்டுட்டு. ஸோ அவர் பாட்டுக்கு வெளியே போக வேண்டியது தான். இப்போ பால் பாருங்கள், பால் வெளியே போடுறாங்க, அடுத்து கீழே போகிறாங்க, இதுவும் பால் தான். ஸோ அவர் பாட்டுக்கு வெளியே போக வேண்டியது தான். 4 பால்ஸ் போட்டாலும் வெளியே போக வேண்டியது தான். ஸோ ஒருவேளை இந்த பால் பார்த்தீங்கன்னா அவங்க தலைக்கு மேலே போச்சினாலும், இல்லை வந்து அவங்க வந்து இது போனாலும் அவங்க வந்து பவுலர் கணக்கெலாம் செய்கிறோம். அதே மாதிரி இப்போ பவுலர் வந்து இந்த பேட்ஸ்மேன் உடம்புல எங்கேயோ அடிச்சிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்னா இந்த பேட்ஸ்மேன் அடுத்த பேஸுக்கு வாக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள் அவங்க உடம்பு மேலே அடிக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அவர் பேட்டை கீழே போட்டு அவங்க செகண்ட் பேஸ்க்கு டுவார்ட்ஸ் வந்து நடக்க ஆரம்பிச்சிடலாம், ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ரன் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரன்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ எங்கெல்லாம் அடிச்சு ஓடலான்னு, இப்போ அடித்த உடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு பேஸ்க்கு வந்தால் அது ஒரு ரன் கணக்காயிரும். ஒருவேளை அதாவது சிங்கிள்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி அடிச்சுட்டு ரெண்டு பேஸ் கவர் பண்ணால் அது டபுள்னு சொல்லுவாங்க, ஒருவேளை அடிச்சுட்டு 3 பேஸ் கவர் பண்ணால் ட்ரிப்பிள்னு சொல்லுவாங்க, ஒருவேளை ஃபீல்ட் பேஸிங் கவர் பண்ணால் அது ஹோம் ரன் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரன்னிங். ஒருவேளை அந்த ஃபீல்டை விட்டு வெளியே எடுத்தாங்க, எப்படி சிக்ஸ் அடிப்பாங்க, சிக்ஸ் அடிச்சாங்கன்னா அது ஹோம் ரன், டேரெக்டாக அவர் பாட்டுக்கு ஒரு பேஸ் சுற்றி ஃபுல்லாக அடிச்சு வந்து வந்து வெளியே போயிடலாம். ஸோ ஒன்ஸ் இந்த ஒரு ஹோம் ரன் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பேட்ஸ்மேன் அந்த ஃபீல்டில் எதுவும் அவசியம் கிடையாது, அடிச்சோன்னா அது பாட்டுக்கு வெளியே போக வேண்டியதான். ஏன்னா அவருக்கு கிடச்ச ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு, ஒரு ஹோம் ரன் அடிச்சதுக்கு அப்புறம் அவர் பாட்டுக்கு வெளியே வந்துட வேண்டியதான். அதாவது டோட்டல் பவுண்டரிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் அந்த பேட்ஸ்மேன் வந்து வெளியே வந்துடணும், அதுதான் அதோட ரூல்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் ரன் சொன்னேன்ல, ஸோ எவ்வளோ தூரம் அடித்தானே,
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ஜோனில் போடுவாங்க. ஸோ இது வந்து அடிக்கிற அடியில் அந்த பால் வந்து வெளியே போயிடும், அதாவது ஃபீல்டில் வந்து வெளியே போயிடும். ஸோ அது அவர் பாட்டு பேட்டை கீழே போட்டு ஃபுல் ரன்னிங் கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட் பேஸ் தாண்டிடணும், செகண்ட் பேஸ் தாண்டி, தேர்ட் பேஸ் தாண்டி ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு ஃபுல்லாக வெளியே போயிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த பேட்ஸ்மேனுக்கு வந்து அந்த ஃபீல்டில் தேவை வேலை இல்லை. ஸோ அடித்து அவர் கணக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வெளியே போக முடியும். பிச்சருக்கு வந்து பிளேஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதே மாதிரி மூணு விக்கெட் வந்ததுக்கப்புறம் அவுட் ஆயிடுவாங்க. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணும், பிளேஸ் அவங்க விக்கெட் தக்க வச்சுக்கிறது முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிளேயர் உள்ளே வந்துடுவார். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் கேம் டு த எண்ட்ஸ் வரைக்கும் போயிடும். இப்போ நம்ம அவுட்ஸ் பார்க்க போகிறோம், எப்படிலாம் ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகலாம்னு பார்க்குறோம். ஸோ வந்து இப்போ பவுலர் வந்து மூணு பால் வந்து ஸ்ட்ரைக் ஜோனில் போட்டு பேட்ஸ்மேன் அதை அடிக்க விட்டாங்கன்னா அது வந்து ஸ்ட்ரைக் அவுட்னு சொல்லுவாங்க. அடுத்து தூக்கி அடித்து ஒரு பாலை வந்து ஒரு ஃபீல்டர் பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து காட் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓடும்போது அடிச்சுட்டு வந்து ஒரு பிச்சர் வந்து அந்த ஹோம் பேஸில் வந்து காலை வச்சு அதை அவுட் ஆக்கலாம். ஸோ அது வந்து ரன் அவுட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து டேக் அவுட்டு, ஸோ ஓடிட்டு இருக்கும்போதே ஒரு ஓடுறவங்க மேலே பால் வச்சு தொட்டாங்கன்னா அது டேக் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதாவது உங்க பேட்ஸ்மேனோட டீமில் இருக்கவங்க ஓடுதுங்க. ஸோ ஓடவங்க மேலே பார்த்தீங்கன்னா ரன் அவுட் இருக்குது. ஸோ அதாவது இந்த ஹோம் பேஸ் வந்து காலை வச்சாலே அவுட்டு பாலை பிடிச்சி. ஸோ இது பவுலிங் டீம் பார்த்துப்பாங்க. அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ் ரன்னர் ஒருத்தவங்க ஓட ரெடியாக இருப்பாங்க ஃபஸ்ட் பேஸில். ஸோ அடித்தது பார்த்தீங்கன்னா அடித்து ஒரு ரெண்டு பேருமே ஒரே பேஸில் நிற்கக்கூடாது ஓடுறப்ப, தனித்தனியாக இருக்கணும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அடித்தவங்க அங்கேயும் ஓட ஆரம்பிக்கணும். ஸோ இந்த சைடு ஓட ஆரம்பிக்கணும். ஸோ வந்து சைமல்டேனியஸாக அந்த டீமில் இருக்க எல்லாமே ஓட ஆரம்பிக்கணும் பேட்டிங் சைடில் இருக்கவங்க. ஒருவேளை அடிச்சுட்டு ஒருத்தவங்க வேடிக்கை பண்ணிக்கும் போது தான் அந்த ரன் அவுட்னு ஆக ஆரம்பிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் அவுட் வெளியே போக வேண்டியதான். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு ஓடுவாங்க. ஸோ அடிச்சு ஓடும்போது இவங்க வந்து இங்கே பிடிச்சிட்டாரு. ஸோ நான் திரும்பி ஹோம் பேஸ்க்கு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணலாம், வேறு எங்கேயே தூக்கி போடலாம் பாலை. ஸோ அங்கே வந்து அவர் அவுட் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இங்கே பாருங்கள் தூக்கி போடுறாரு, அவுட் ஆகிட்டாரு. ஸோ இந்த மாதிரி டீமில் இருக்கிற மற்றவங்களையும் அவுட் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ்பால் பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் வந்து நிறைய பிளேஸ் அவுட் ஆக முடியும், அது ஃபீல்டில் இருக்கிற மூணு பிளேஸும் அவுட் ஆக முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சுட்டு ஓடுவாங்க. இல்லை வந்து த்ரோ நாட் ஃபோர்ஸ் அவுட், அதை ஓடி வரதுக்குள்ளே அது வந்து காலை வச்சுருவாது இந்த இதில் பார்த்தீங்கன்னா காலை வச்சிருக்காது பார்த்தீங்களா. ஸோ இப்படி இருந்தால் அவுட்டு. ஸோ பேட் ஃபீலிங் டீமில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஓடி வர தொட்டுருவாங்க, தொட்டால் டேக் அவுட்னு சொல்லுவாங்க. அடிச்சு கேட்ச் பிடிச்சாலும் வந்து அவுட்டு தான். ஸோ அடிச்சு கேட்ச் பிடிச்சதுக்கப்புறம் அந்த டீமில் இருக்கவங்க இன்னொருத்தவங்க ஓடிட்டு கூட அதில் அவுட் ஆகிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. பேஸ்பாலில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் மூணு விக்கெட் எடுக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து ஒரு பேட்டர் வந்து அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சிருவார். ஸோ அடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த ஃபீல்டிங் சைடில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பாலை ட்ரை பண்ணி கேட்ச் பண்ணி அந்த பேஸ் குறிப்பிட்ட பேஸ்க்கு ஓடிட்டு வாங்க பார்த்தீங்களா, இந்த பேட்டர் ஓடிட்டு வாங்க அந்த பேஸ்க்கு ட்ரோப் பண்ணுவாங்க. எப்படி இந்த ரன் அவுட் இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், அடிச்சு கொடுப்பாரு. ஸோ அவர் காலை கீழே வச்சிருப்பாரு, இன்னும் கையில் பாலை பிடிப்பார். ஸோ அப்படி இந்த பிடிச்ச அடித்தாலே அவுட்டு தான். இதில் வந்து கிரிக்கெட் மாதிரி ஸ்டெம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீலிங் பேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டீலிங் பேஸில் என்ன பார்த்தீங்கன்னா பவுலர் வந்து போட்டு தயாராக இருப்பாங்க, அந்த பேட்ஸ்மேன் அடிக்க தயாராக இருப்பாங்க. இந்த பேட்டிங் டீம் சேர்ந்தவங்க யாராவது இந்த பேஸில் நிற்கிறவங்க அவங்க நினச்சாலும் சடன் ஓடிடலாம். அதாவது பால் போடும் போதே சடன் ஓடிடலாம், அவங்க அடிக்கிறாங்களோ இல்லையோ ஒரு பால் பின்னி பிரச்சனை பண்ண சொல்லி அவங்க அடிக்காமல் ஓடிடலாம். ஸோ இங்கே அதுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கே அவர் போடுவார் பால், அவர் பாட்டு இங்கே ஓட ஆரம்பிச்சிடா ஓடி ரீச் பண்ணிடுவார் சேஃபாக. ஸோ சில சமயம் இது ஓடும்போது அவுட் ஆக்கிடுவாங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் பார்க்குறீங்க இப்போ. ஸோ அவுட் ஆகிட்டார். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் டேக்கிங் அப்போ, அதாவது ஓடும்போது தொட்டுறது உடம்ப. ஸோ இது இன்னொன்று. ஸோ அவரே பின்னாடி அடிச்சுட்டு பால் கீப்பர் பிடிக்காம விட்டால் தான் அதுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கு தான் யூஸ் ஆகும். அடுத்த டேக்கிங் அப்படின்னா என்ன, கேட்ச் பிடிச்சிட்டாரு, கேட்ச் பிடிச்சும்போது ரன்னிங் ஓடிட்டு இருவாங்க. ஸோ அவங்களும் தொட்டாலும் அவங்க அவுட் ஆகிடுவாங்க. ஸோ உடனே தான் ரெண்டு மூணு பேர் எடுக்கலாம். அடுத்த கிரவுண்ட் ரூல், ஒன்ஸ் அடித்து இந்த பார்க் விட்டு வெளியே போயிடுச்சு, அதாவது ஃபோர் மாதிரி வெளியே போயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணலாம், அடிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேஸ் செகண்ட் பேஸ் அதாவது ரெண்டு பேஸ் வந்து நடந்து போயிடலாம், அதாவது செகண்ட் பேஸ்க்கு போயிடலாம். ஒருவேளை சிக்ஸ் மாதிரி வெளியே எடுத்தாருன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து அது நாலு பேஸ் கம்ப்ளீட் பண்ணி ஃபுல்லாக ஒரு ஹோம் ரன் எடுத்து வெளியே வந்தார்னா. ஸோ இதுதான் வந்து இதுக்கான ரூல்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேஸ்பாலோட ரூல்ஸ் அண்ட் கேம் பிளே அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த கேம் பிளே வந்து நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதோட ரூல்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். ஸோ பேஸ்பாலை பார்த்தீங்க உங்களுக்கு பேசிக் ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு எதாவது புரியாமல் இருந்தால் நீங்கள் அந்த என்ன புரியலங்கிறது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த பேஸ்பால் பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, இல்லை பேஸ்பாலோட ரூல்ஸ் புரியாமல் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.